இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வாங்கி போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். இவர் எங்க மாமா தான். இவங்களுடைய தோப்புல தான் வந்து நாங்க ஃபிஷா நமக்காக எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் என்ன சுத்திட்டு இருக்கீங்க? வேலை சொன்னா செய்ய மாட்டேன்றாங்க பாரு ரெண்டு பேரும். இங்க சமைக்கணும் கூட ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க? 11.5 மாசம் கணக்கு பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஆடி மாசம் பண்ணலாம்னு இருக்கிறோம். சோ நம்ம வீட்டுல சீக்கிரமா விசேஷம் வரப்போதும். ஒரு 4-5 சொப்பு போட்டு விட்டோம்னா அவன் பாட்டுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். என்ன ரெடி பண்றதுக்காக இப்ப வந்து தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி எடுத்து வச்சாச்சு. இங்க வந்து தோண்டிட்டு இருக்காங்க. 1.5 hour ஒரு 10 ஐட்டம் பண்ணிடுவான். ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா இந்த 3 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க சமையலோட ருசியை கூட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இப்போ நம்ம நேற்று வந்து நம்ம எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக, அதாவது வந்து தேங்காய் பியூராக எண்ணெய் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூராக இருக்கும். நம்ம எதுவுமே அதில் சேர்க்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, நம்ம அந்த எண்ணெயை வந்து மேலுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிறதுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அதை சூடு பண்ணிவிட்டு வயிற்றுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் வந்து ஆறும். ரெண்டாவது, வயிறு வந்து க்ளீன் ஆகும். இப்போ ஒரு சில குழந்தைங்க பாத்ரூமே போகாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்தில் லைட்டாக வெது வெதுன்னு இது பண்ணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப மார்சல் இருக்குது அப்படின்னா வெது வெதுன்னு காய வச்சுட்டு ரொம்ப சூடு கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா 2 தடவை பாத்ரூம் போவாங்க, அதுலேயே வந்து அவங்களோட இது எல்லாமே வந்துடும், சளி எல்லாமே வந்துடும். அதுக்காக தான் நம்ம போய் அங்கே வந்து அந்த தேங்காய் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து இப்போ உடச்சி கொடுத்துட்டு வந்துட்டேன். தோண்டிகிட்டு இருக்காங்க. தோண்டினதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் நம்ம ஒரு மிஷினில் கட் பண்ணுற மிஷின் இருக்குது, அதில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா பால் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் தெளிய விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம். இங்கே சமைச்சு முடிச்சுட்டு அந்த வேலை போய் பார்ப்போம். அது தனி வீடியோவாக வரும், நீங்கள் பாருங்கள். என்ன வேணுன்றவங்க முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்தா தான் அதை வந்து நான் ரெடி பண்ணுவேன். நீங்கள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நாள் ஆகும் ஆர்டரு அதை ரெடி பண்ண. 5 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியர் பண்ணோம்னா அது ஒரு 3 நாள் ஆகும். ஸோ ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர்ட்ட சொல்லிட்டோம் ரெடி பண்ண முடியாதுன்ட்டு. நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தவங்களாம் 5 லிட்டர் வரைக்குமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து என் பேபிக்கு வேணும், அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து எனக்கு டெய்லி வந்து டாக்டர் ஒரு இது குடிக்க சொல்லியிருக்காங்க மார்னிங்கு. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டாங்க இந்த ஆயில் போல என் பேபிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதனால சரி நம்ம இந்த டைம் ட்ரை பண்ணலாம். ஆனால் டைம் தான் ரொம்ப அது இழுக்கணும். வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகம் அது. அதனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ தேங்காய் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஒரு 4-5 லிட்டர் தான் வரும் தேங்காய் எண்ணெய். அதனால தான் அது வந்து ரெடி பண்ண கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் கேட்குறத பார்த்துட்டு அதை ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். இனிமேல் வந்து ரெகுலராக அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரட்டோ கத்திரிக்காயும் போட்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது எனக்கு பிடிக்காது. இந்த பலாக்கொட்டையோட வறுவல் வந்து அப்படியே கறி மாதிரி சமைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு கூட குருமா வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்தில் பலாப்பழ சீசன் வந்துருச்சுன்னா பலாப்பழ குழம்பு, அதாவது அந்த கொட்டையோட குழம்பு வைப்பாங்க. மட்டன் எடுத்தாங்கன்னா இந்த இதுவை வந்து போட்டுருவாங்க, இந்த பலாக்கொட்டையை வந்து அதில் போட்டுருவாங்க. அதனால் நான் வேக வச்சிட்டேன். வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். அப்போ தான் நம்ம உரிக்க முடியும். அப்படி தண்ணியிலையே வச்சு நம்ம உரிக்க முடியாது. கொஞ்சம் காத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி உரிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு வந்து அப்போ லஞ்ச் என்னங்கம்மா? பலாக்கொட்டை குழம்பு, அப்புறம் குழம்பு இல்லைப்பா, வறுவல் சாம்பார் இது கொஞ்சம் பலாப்பழத்தோட பாயசம் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வடை கூட பண்ணலாம் நம்ம. ஸோ நாங்கள் எதுக்குமே இவ்வளோ பலாப்பழம் தானே, ஒரு பெரிய பலாப்பழம் வாங்கினோம், எல்லாருக்கும் முடிச்சு கொடுத்துட்டு வந்து மீதி வந்து நம்ம வீட்டில் இருந்தது. அதனால் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் நம்ம நிறைய ரெசிபி பண்ணுறோம். ஓகே, இதை பாருங்கள், இப்படி கொஞ்சம் ஆறட்டும் இது நல்லாவே. அப்போ தான் வந்து நமக்கு உரிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வழுக்கின்னு வழுக்கின்னு போகும். அதனால இது கொஞ்சம் நல்லா இதுவாகும். ரெண்டு பேரும் என்ன சுத்திட்டு இருக்கீங்க? வேலை சொன்னா செய்ய மாட்டேன்றாங்க பா ரெண்டு பேரும். என்ன பா, ரெண்டு பேருமே பாருப்பா ரெண்டு. ஆ ஆ
ரெண்டு பேரும் இருக்கீங்களே நல்லா. அவ வந்து வேலை தானே சொன்னேன், இங்க சமைக்கணும் கூட ஹெல்ப் பண்ணணும் தானே சொன்னேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஏதாவது வேலை பாக்குறீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க வீடியோக்குல ரெண்டு பேரும், அம்மாவும் பையனும். தக்காளி வெட்டுறியாமா? பட்டு தக்காளி வெட்டுறீங்களா? ஓகேவா? அப்படிங்களா? ஓகே. ஆமா, இதுவரை கேட்டுட்டே இருந்தாங்கம்மா யோகனுக்கு வந்து எப்ப நீங்க வந்து இது மொட்டை அடிக்க போறீங்க, காது குத்த போறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. உங்களுக்கு தான் பாட்டு கேட்டிருந்தீங்க. முன்னாடி நம்மளுடைய குலதெய்வ கோயில்ல போய் பண்ண போறோம். ரொம்ப ஒரு நம்ம கிராண்டா பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, சாமியெல்லாம் கும்பிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது நல்லபடியா முடியணும், கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் அம்மா வெட்டிட்டு இருக்காங்க. வரலட்சுமி வந்து உள்ள ரெடி ஆகிட்டு வந்துருவாங்க. அவரே தனியாக விளாட்றா பாருங்க. இல்லை, அவங்க அக்கா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பாட்டு வந்து சொல்லி தந்தான். இப்போ அதை கற்றுக்கிட்டு அவரே வந்து பாடிக்கிட்டு விளையாடவும் அங்கே பாருங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாலஞ்சு சொப்பு போட்டு விட்டோம்னா அவன் பாட்டுன்னு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். சொப்புன்னு சொல்ல என்ன தாய்ஸா, நாங்கெல்லாம் வந்து சொப்பு சாமா அப்படிமா. அதே மாதிரி சொப்பு சாமா நாங்களுமே அப்படிதான் சொல்லுவோம், சொப்பு சாமான் தான் சொல்லுவோம். இப்பதான் டாய்ஸ் பிளேயிங் டாய்ஸ் அது இதுன்னு சொல்றாம. ஐயா, தங்கமே விளையாடிட்டு இருக்கீங்க. ஜாலி 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 எப்படி சொல்லுவீங்க? ஜாலி 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 ஜாலி. என்ன ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்து தேங்காய் எல்லாத்தையும் உடச்சி எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தோண்டி எடுத்து மறுபடியும் மிஷினில் போடணும். போட்டுட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து பால் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். வந்தவாசி போனப்போ அங்கே வந்து ஒரு அடானியம் இது இருக்குது, கார்டன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200,000 செடி வச்சுருப்பாரு. அதிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. இங்கே வாங்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு செடியே 550 ரூபா 650 ரூபா, அங்கே வந்து 300 ரூபா ஒரு செடி. அதனால் ஒரு 10 செடி யாருக்கு வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா சுனிதாவுக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க வந்து வந்தப்போ பார்த்தாங்க நம்ம வீட்டில் நிறைய நல்லா வளர்ந்துருந்தது, அதுக்காக அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 10 செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். நாங்கள் அந்த பக்கம் போகிறோம், அதனால் நாங்கள் கோயிலுக்கு போவோம். அதனால் அந்த பக்கம் அப்படியே அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான், அதை அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இங்கேருந்து நீங்கள் பெட்ரோல்லாம் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இல்லை, ஒரு கார்டன் வச்சுருக்கீங்க நீங்கள், சேல் பண்ணுறவங்களாக இருந்தால் தாராளமாக போய் வாங்கலாம். அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகும், நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. இப்படி எடுத்து காய வச்சிங்கன்னா இது வந்து உரிக்க வசதியாக இருக்கும். அதே நம்ம வந்து இப்போ தண்ணியோடு இருந்ததுன்னா உரிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வரலட்சுமி வந்து சாம்பார் தாளிக்க போது, அதுக்காக நான் வந்து இந்த பலாக்கொட்டையில தோல் உரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் வறுக்கிறதுக்கு. சவுண்டு போடாதப்பா, நான் தான் சாம்பார் தாளிக்க போறேன். தாம்பார், அது என்ன தாம்பார்? 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இங்க சாம்பார் நான் தான் தாளிக்க போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஆளை காணும். கடுகு வந்து 1/2 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து கொஞ்சமா பாருங்க, வெங்காயமும் கருவேப்பிலையும் இதுல வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 3 வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின உடனே குட்டி குட்டியாக தக்காளி இருந்தது, 6 தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கல்லுப்பு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பாருக்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு 2 பேர்த்துக்கு வைக்கிறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும், போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட் வந்து 150 கிராம், கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ. ஓகே,
நல்லா இதுவுமே கொஞ்சம் வதங்கட்டும். ஓகேங்கம்மா. சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நல்லா வந்து காய் வந்து வதங்கிச்சு. இப்போ மாங்காய் வந்து இதில் போடல, மாங்காய் வந்து அப்புறமா போடணும், கடைசியில் போடணும். அதனால் இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். 2 ஜக் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்புல பார்த்திங்கன்னா இதை வந்து 2 கட் பண்ணி கூட போட்டுடலாம். அது சாப்பிடும்போது வந்து அந்த தோல் உரித்து சாப்பிடுவோம். அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து நம்ம தோல் உரித்தே சமைச்சிட்றோம். இது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஆயாக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். இதை போட்டு மட்டன் குழம்பு வைப்பாங்க, சிக்கன் குழம்பு வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் செய்வீங்களே இது? ஆமாம், இதுக்குன்னு தனியாக ஒரு குழம்பு வைப்பாங்க. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம பலாக்கொட்டையில் வந்து ரெசிபி பண்ணி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பண்ணுவாங்களாம்மா பலாக்கொட்டையில் குழம்பு? வடை கூட பண்ணலாம்ப்பா. வடை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு காயெல்லாம் கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் தொக்கு ரெடியாக இருக்குது. அதே மாதிரி கருவேப்பிலை தொக்கும் ரெடியாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வச்சுட்டு இல்லை ஒரு ரசம் வச்சுட்டு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைனா வந்து கருவேப்பிலை தொக்கை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். முருங்கைக்காய் தொக்கும் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம். இது வந்து நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையானவங்க நீங்கள் வந்து உள்ளே செக் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, புதுசாக நிறைய பேர் கேட்டேன் கருவேப்பிலை தொக்கு ரெடியா, கருவேப்பிலை தொக்கு ரெடியான்ட்டு. ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காய் தொக்குமே ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே வந்து ஒரு அவசரத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சாப்பாடு வடித்து அதில் போட்டு கலரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு. இதை இதில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். ஒரு கொதிச்சோடனே மாங்காய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பலாக்கொட்டை வந்து நம்ம பொரியல் பண்ண போகிறோம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பலாக்கொட்டையை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே இந்த பலாக்கொட்டை வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து போனோமோ. இது வந்து ஆல்ரெடி நம்ம நல்லாவே வேக வச்சிட்டோம். அதனால் வந்து தண்ணியே ஊற்ற வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்படி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் வந்து பெப்பர் சிக்கன் மசாலா போட போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் இதுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தொளித்து விட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரியும் நம்ம வறுக்கலாம். இல்லை வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கிரேவி மாதிரியும் வைக்கலாம். இல்லை வெங்காயம் தக்காளி போட்டும் நம்ம வறுக்கலாம். இது வந்து நான் வந்து இந்த மாதிரி வறுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வறுக்கிறேன். கருணக்கிழங்கு மாதிரி? ஆமாம். அப்படியே சிக்கன் வாசனை வருதா? சூப்பராக வருது. மசாலா போட்டேன்ல. ஆனால் உண்மையே பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கருணக்கிழங்கு மாதிரியே இருக்கும் டேஸ்ட். இந்த பலாக்கொட்டையுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த குழம்பு வச்சா அதில் ஊறி ஈவினிங் டைம்லலாம் நாங்கள் ஸ்கூல் விட்டுட்டு வந்து அப்போல்லாம் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இங்கே சாம்பார் வந்து இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாங்காவை போட்டுடலாம். நீங்கள் முதல்லே போட்டிங்கன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிரும். அதனால் கடைசியில் போட்டிங்கன்னா ஒரு கொதியிலேயே வந்து மாங்காய் வெந்துடும். அதனால் இப்படி கடைசியில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி இது ரெண்டும் மட்டும்தான் சமைச்சிருக்கேன். எனக்கு கீழே வந்து வேலை இருக்குது. நேற்றெல்லாம் வந்து ரொம்ப அலைச்சல் முந்தா நேற்றோ கொஞ்சம் வேலை இருந்தது. கீழே வந்து அந்த எண்ணெயை வந்து ரெடி பண்ணணும். எஸ், அதனால் இது ரெண்டும் மட்டும் செஞ்சுட்டு நம்ம கீழே போகணும். ஸோ ஒரு 3 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஃபுல் ஒர்க்கு தான். ஒரு 3 நாளாக ஒரு 1 வீக்காகவே பயங்கர ஒர்க்கு. ட்ராவல், இங்கே நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணோம், அது எல்லாமே வந்து பயங்கர பிஸி. அதனால தான் டயர்டாகவே இருக்கும். நானும் அதனால்தான் நாங்கள் ஒன்றும் பேசாமல் சமையல் மட்டும் பண்ணுவோம்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எஸ், ஸோ இன்னொரு ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸ் உங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். அது சொல்லும் போது நீங்களும் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அது சீக்கிரமாக உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா நேற்று முந்தானா தயிரும் இருக்குது. அதுக்கப்புறம் வடை மாவு, கொஞ்சம் ரெடி பண்ண வடை மாவு இருக்குது. இந்த வடை போட்டுட்டு இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். அவ்வளோதான், மதியம் லஞ்சு முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு வடை மட்டும் போட்டு காமிக்கிறோம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பழம் ஏன்னா இப்போ பலாப்பழ சீசன் இல்லைங்கம்மா? ஆமாம், பலாப்பழ சீசன்றனால நிறைய கிடைக்குது. இப்போ நான் தனி வீடியோவும் பலாப்பழ பணியாரம், அதுக்கப்புறம் பலாப்பழம் கேசரி, பலாப்பழம் பாயசம் வச்சு காமிக்கிறேன். ஷாட்ஸில் போடுறோம். ஆல்ரெடி ஒரு ஜூஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அந்த ஜூஸ் எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அந்த ஷாட்ஸ் மழை காலத்தில் தான் போடுவோம். வெயில் காலத்தில் எடுத்து மழை காலத்தில் போடுவேன்.
அம்மா என்ன கலாய்க்கிறாங்க அவளால அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்பவுமே நாங்க வந்து ஆடிக்கு எடுக்கிறத அடுத்த ஆடிக்கு தான் போடுவோம். ஆவணியில எடுத்தா அடுத்த ஆவணியில தான் போடுவோம். அசிங்க போட்டா ஓகே, அதை வந்து நம்ம அப்படியே தொலைச்சு போட்டு போயிடுவோம். சமைக்கிறோம் சமைக்கிறோம் சமைக்கிறோம்னு அதாவது 1.5 hour ஒரு 10 ஐட்டம் பண்ணிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2.5 hours இந்த 3 ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு நடுப்புற என்னன்னா சாம்பார் தாளிக்கிறேன்னு ஒரு அம்மா வந்தாங்க, கடையில் எண்ணெய் ஊற்றுனாங்க, காணா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொரியலை வந்து பண்ணுறதுக்கு பண்ண சொல்லலான் இருந்தால் அதுங்க கட்டியே காணா போயிட்டாங்க. சரி வேணாப்பா, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் அதுக்கு காரணம். இப்ப வீடியோ சொல்லிட்டு சரி அடுத்த வேலை இருக்குன்றதுனால சாதம் சாம்பார் இந்த என்னது பாரு பலாப்பழம் வந்து வறுவல் வச்சிட்டோம். பலாப்பழம் இல்ல பலாக்காய், சாம்பார் எல்லாருக்குமே தெரியும். இந்த பலாக்கொட்டைய வறுவலை வந்து செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 தொக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதுவுமே ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து உள்ள போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து தொக்கு தான் நிறைய கேட்டுருந்தீங்க, எங்களுக்கு ஏதாவது தொக்கு ரெடி பண்ணி கொடுங்க, தொக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்ட்டு. இப்போ வந்து கருவேப்பிலை தொக்கு, முருங்கைக்காய் தொக்கு இருக்கு, நீங்க வாங்கி அப்புறம் தக்காளி தொக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் வாங்கி போடுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதாவது நம்ம வீடியோ சொல்லணும் இல்லைங்களா, என்ன தேங்காய் என்ன அது இவங்களுடைய தோப்புல தான் வந்து நாங்க முன்னாடியே சொல்லி வச்சு ஃப்ரெஷ்ஷா நமக்காக எடுத்து வச்சிருக்காங்க இந்த தேங்காய். ஏன்னா வெளியெல்லாம் வாங்க வேண்டாம், இந்த டைம் இவங்ககிட்டே வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு 500 தேங்காய். ஆமா, ஒரு 500 தேங்காய், அதுக்கு மேல கிடைக்காது அப்படின்ட்டாங்க. கிடைச்சா ரெகுலரா இந்த எண்ணெய் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே ஓகே, சொல்லி வச்சிருக்கோம், அது எடுக்கிறது தான் கஷ்டம் நமக்கு. இங்க வந்து எல்லி எல்லாம் இந்த இடத்த பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கு. இங்க நிறைய வந்து தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம் கரும்பு தான் மெயின் இங்க விவசாயமே, அதுக்கப்புறம் தான் பயிர் வைக்கிறது.